ஹிஸ்புல்லா துல்லிய தாக்குதல். இஸ்ரேல் தரப்பில் 6 பேர் கவலைக்கிடம். இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள மோஷவ் டோவவ் என்ற நகரத்தின் மீது ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ் மூலம் ஹிஸ்புல்லா நடத்திய துல்லிய தாக்குதலில் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே அந்த பகுதியில் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலால் மின்சார அமைப்புகள் செயலிழந்தன. அவற்றை சரி செய்ய இஸ்ரேல் மின்துறை ஊழியர்கள் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அந்த பகுதியை நோக்கி ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் சுமார் 6 பேர் படுகாயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதில் ஒருவர் அபாய கட்டத்தில் உள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாக்குதல் நடைபெற்ற உடனேயே அங்கு வந்த இஸ்ரேல் ராணுவம் காயமடைந்தவர்களை மீட்டு பாதுகாப்பான பகுதிக்கு கொண்டு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நகரத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மீதும் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சாலைகளில் கார்கள் பற்றி எரியும் வீடியோக்களும் வெளியாகியுள்ளன. இதில் உயிர் சேதம் அல்லது காயம் ஏற்பட்டதா என்பது குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. ஹிஸ்புல்லா நிலைகளை நோக்கி இஸ்ரேல் நடத்திய தீவிர தாக்குதல்களால் அந்த அமைப்பை சேர்ந்த 70 மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். அண்மையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 3 சிறுமிகள் உட்பட 4 லெபனான் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். பொதுமக்களில் ஒருவர் கொல்லப்பட்டால் அதற்கு 2 பழித்தீர்க்கப்படும் என ஹிஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக இருதரப்பிலும் சண்டை சற்று தீவிரத்தன்மையை எட்டி வருகிறது.